Hello friends, welcome back to my channel. அது வந்து என்ன ஆகும்னு சொல்லி கேட்டா அது நல்லா தெரியும் நம்ம ஃபேஸ் வந்து விசிபிளா தெரியும் அது அந்த பிளாக்கா இருந்தாலும் சரி ஒயிட்டா இருந்தாலும் சரி விசிபிளா நம்மளோட ஃபேஸ்ல வந்து தெரியும் சோ அத வந்து கிளியர் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது அத கிளியர் பண்றதுக்கு முன்னாடி அது ஏன் வருது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படினா நாம பிரிவென்ட் பண்ணிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிளாக்கெட்ஸ் வரதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் அதோட ரெமெடி நாம போலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க நினைச்சீங்கனா நீங்க தான் கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன் வரும் இந்த பிளாக்கெட்ஸ் வந்து வரதுக்கான ரீசன் நிறையவே இருக்கு அதுல எனக்கு தெரிஞ்ச ரீசன் पर्सनலா வந்து நான் வந்து சொல்ல போறேன் நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தினா வந்து அடிக்கடி எனக்கு வந்துரும் அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்லி கேட்டினா வந்து நம்மளுக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருந்தது அப்படினா கண்டிப்பா வந்து பிளாக்கெட்ஸ் வரும் ஏன்னா ட்ரை ஸ்கின் பீப்பிள் பார்த்தினா வந்து ரொம்ப வந்து ட்ரையா இருக்கும் அந்த ட்ரையா இருக்கிற டைம்ல வந்து நம்ம வந்து நம்ம ஃபேஸ் வந்து ஏதாவது ஒரு க்ரீம் போட்டாலோ ஏதாவது ஒரு ரெமெடி நம்ம ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா வந்து வர்க் ஆகாது ட்ரை ஸ்கின் பீப்பிள்க்கு தான் வந்து இந்த பிளாக்கெட்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து நார்மல் ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இந்த வெதர் மாறும் பாத்தீங்கன்னா அந்த விண்டர் டைம் வந்த உடனே பாத்தீங்கன்னா வந்து அந்த ஸ்கின் வந்து அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் அந்த பிளாக்கெட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வர ஆரம்பிச்சிடும் அதுக்கான காரணமும் வந்து அதுதான் நம்மளோட ஸ்கின் பாத்தீங்கன்னா வந்து விண்டர்ல ரொம்ப வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும் அந்த ட்ரை ஆகுற டைம்ல வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து முகத்துல வந்து பொறுப்பெரியா வர்றது பிளாக்கெட்ஸ் வந்து இந்த இடத்துல இந்த மேல இங்கெல்லாம் வர்றது வந்து கண்டிப்பா வரும் சோ விண்டர் சீசன் வந்து இதுக்கான ஒரு ரீசன் தான் அந்த டைம்ல வந்து நம்ம வந்து பாத்துக்கணும் நம்மளோட ஸ்கின் வந்து எந்த டைப்ல இருக்கு அப்படின்றது நம்மளோட ஸ்கின் வந்து எல்லா நேரமும் வந்து ஒரே டைப்பா இருக்காது இப்ப எனக்கு காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னா எனக்கு வந்து விண்டர் டைம்ல பாத்தீங்கன்னா வந்து ட்ரையாவே மாறிடும் ஸ்கின் அதனால வந்து நம்மளோட ஸ்கின் டைப் எப்படி மாறுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் தேர்ட் ரீசன் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஃபேஸ் வாஷோ இல்ல வந்து கிரீமோ யூஸ் பண்ணாம உங்களோட ஸ்கின் டைப்க்கு மாறா வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் கிரீம் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரியாக்ட் ஆகும் அந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்க ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் சில பேருக்கு சில பேருக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பிளாக் ஹெட்ஸ்ல வந்து காமிக்கும் சோ நீங்க வந்து இப்போ ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜெல் டைப் மாய்ஸ்சரைசர் வந்து செட் ஆகாது அந்த மாதிரி நீங்க வந்து செட் ஆகாத ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் வரும் எனக்கு வந்து வந்திருக்கு சோ உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி கிரீம் மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க ஃபோர்த் ரீசன் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட ஹார்மோனல் இம்பாலன்ஸ் தான் நம்ம எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா 16-20 ஏஜ்லயோ இல்ல 20-25 ஏஜ்லயோ பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் கூட சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது சில பேருக்கு வந்து உடம்புல காட்டும் சில பேருக்கு வந்து ஹேர்ல காட்டும் சில பேருக்கு வந்து முகத்துல தான் காட்டும் அதுல வந்து சில பேருக்கு பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்புறம் ஓபன் போர்ஸ் வர ஆரம்பிக்கும் முக்காவாசி பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து பிளாக் ஹெட்ஸ் வர ஆரம்பிக்கும் எனக்கு வந்து மோஸ்ட்லி பிளாக் ஹெட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குமே அதுவும் எனக்கு வந்தது அப்படின்னா வந்து ஒரு 10 டேஸ்க்கு போகவே போகாது அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது ஏதாவது வெளியில போகும்போது கரெக்டா வந்துடும் அது வந்து ஹைட் பண்ணவும் முடியாது அப்புறம் வந்து அந்த அளவுக்கு மேக்கப் இல்ல இல்லையா அதெல்லாம் வந்து ஹைட் பண்ணவும் முடியாது நம்மளால சோ இந்த பிளாக் ஹெட்ஸ் வரதுக்கான முக்கியமான ரீசன்ல இதுவும் ஒண்ணுதான் சோ இந்த 4 ரீசனையும் வந்து நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் வரதுல இருந்து நீங்க வந்து 90% ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அதையும் மீறி உங்களுக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் வருது இந்த நோஸ்க்கு பின்னாடி வந்து ஒரு மாதிரி கருப்பா வந்துருது போக மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு ஹோம் ரெமெடி தான் சொல்ல போறேன் அந்த ஹோம் ரெமெடியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட ஸ்கினுக்கு நல்லது நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுங்க நம்மளோட ஸ்கின் அதுதான் இன்னைக்கு தக்காளி எடுத்திருக்கேன் நானு மைல்டா இருக்கணும் மைல்டா கிளென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தக்காளி எடுத்திருக்கேன் நானு இந்த தக்காளியை வந்து ஹாஃபா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு வந்து நல்லா சர்க்குலர் மோஷன்ல வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம் கிளென்ஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு விட்டுரலாம் விட்டுட்டு லைட்டா வந்து வாட்டர்லயே வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேல ஒண்ணும் பண்ணாதீங்க சோப்போ ஃபேஸ் வாஷ் எதுவுமே போடாதீங்க அந்த டைம் அடுத்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போறோம் ஸ்க்ரப் பண்றதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா வந்து எப்பவும் போல அரிசி மாவு எடுத்திருக்கேனே இந்த மைல்டான ஸ்க்ரப் வேணும் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு இல்ல வந்து பிம்பிள் ஸ்கின் இருக்கு அப்படின்னா வந்து அவங்க வந்து அரிசி மாவு தாராளமா போல ஏன்னா அரிசி மாவு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப மைல்டா இருக்கும் ஸ்க்ரப் பண்ணும் அதே டைம் வந்து நம்ம ஸ்கினுக்கு இரிட்டேஷனும் கொடுக்காது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளாக் ஹெட்ஸ் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வந்து ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா வந்து இரிட்டேஷன் இருக்கும் இன்னும் வந்து எரிச்சல் ஆரம்பிக்கும் சோ அதனால வந்து அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன் சோ இந்த அரிசி மாவு வாட்டரையும் நம்ம கலந்து வந்து ஸ்க்ரப் வந்து அப்ளை பண்ணிக்க போறோம் இதையே வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க அப்படியே விட்டுறலாம் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் அண்ட் லாஸ்டா வந்து ஒரு மாஸ்க் மாதிரி நம்ம ட்ரை பண்ண போறோம் இந்த மாஸ்க் வந்து ரொம்ப ஹார்ஷெல்லாம் வேண்டாம் உங்ககிட்ட வந்து பீல் ஆஃப் மாஸ்க் இருக்கு இந்த எவர் யூத் அப்புறம் வந்து இந்த சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் அந்த மாதிரி இருந்தா அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம் பட் மைல்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க
நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா வந்து டர்மரிக் எடுத்துக்கேன். டர்மரிக் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட அடுத்து நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து நம்ம வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். கம்பைன் பண்ணிட்டு நம்ம வந்து நோஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹனி வந்து நான் ஏன் ஆட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டீங்க. நம்ம வந்து அந்த अफेக்டட் ஏரியாக்குலாம் வந்து ஹனி ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அதுக்காக தான் ஹனி ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் அதே மாதிரி வந்து இது வந்து மாஸ்க் மாதிரி நம்ம ட்ரை பண்றோம் இல்லையா? அதான் அந்த மாஸ்க் எஃபெக்ட்ல இருக்கணும் அப்படிங்கறத ஹனி ட்ரை பண்ணிருக்கேன் நானு. ஒரு 10 டு 15 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பீல் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல நீங்க வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ரெமடியை பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 டு 3 டேஸ் வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாம் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து நான் சொன்ன அந்த 4 ஸ்டெப்புமே வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதுதான் முக்கியம். அந்த 4 ஸ்டெப்பை வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், பிளாக் ஹேர்ஸ் வந்து வராது. அதையும் மீறி வந்தா மட்டும்தான் இந்த ஹோம் ரெமடி. அண்ட் லாஸ்ட் வந்து நம்ம விடக்கூடாத ஒரு ஸ்டெப் என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா பிளாக் ஹெட் வரதுக்கு மெயினான ரீசன் வந்து ட்ரைனஸ்னாலதான். சோ அந்த ட்ரைனஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாதான் வந்து அது வந்து அதிகமாகாது, பிளஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்லயும் வராம பாத்துக்கும் நமக்கு. சோ மாய்ஸ்சரைசர் வந்து விடவே விடாதீங்க, கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. சோ இந்த ரெமடியை நான் சொன்ன அந்த 4 ஸ்டெப்போடையும் கம்பைன் பண்ணி வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சோ எந்த அளவுக்கு ரிசல்ட் இருந்து அப்படிங்கறத எனக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.